இன்னைக்கு ராஷ்மிகா மந்தனாவோட பர்த்டே. சோ सेलिब्रिटीज ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு பர்த்டே விஷஸ் சோஷியல் மீடியா மூலமா தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் ராஷ்மிகா சவுத்ல மட்டும் இல்ல பாலிவுட்ல போயிடு பயங்கர இந்தியா லெவல்ல ஃபேமஸ் ஆகிட்டாங்கலையா. சோ இந்தியா லெவல்ல அவங்களுக்கு பயங்கரமா விஷ் வந்துட்டே இருக்கு. ஈவன் இன்னைக்கு அவங்க தான் ட்ரெண்டிங்ல இருக்காங்கன்னு கூட சொல்லலாம். சோ நடிகை சமந்தா இன்ஸ்டாகிராம் மூலமா நடிகை ராஷ்மிகா மந்தனாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணிருக்காங்க. மேலும் ராஷ்மிகா தலபதியோட அடுத்த திரைப்படத்திற்கு இவங்க தான் ஹீரோயின் அப்படிங்கற மாதிரியும் இது வந்து ஆபீஷியலா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கற மாதிரியும் நிறைய நியூஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது படக்குழுவினரே சொல்லும்போது தான் தெரிய வரும். அப்படி மட்டும் நடந்துருச்சுனா ராஷ்மிகாவோட நீண்ட நாள் கனவு, அதாவது நம்ம விஜய் சார் கூட நடிக்கணும் அப்படின்னு நினைச்ச கனவு இதன் மூலமா நிறைவேறிடும். சோ அடுத்ததா பாத்துட்டீங்கன்னா ராஷ்மிகா மந்தனாவுக்கு பர்த்டே விஷ் பண்ணது மட்டும் இல்லாம சமந்தா மற்றும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்ச மஜிலி அப்படின்ற ஒரு திரைப்படம், இது ரொம்ப ரொம்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட அந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகா காட்டுற ஒரு திரைப்படம். எப்படிப்பட்ட ஹஸ்பண்டை எப்படியெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்ற ஒரு ஒய்ஃப் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்கான ரொம்பவே அழகா காட்டியிருக்கிற விஷயங்கள் தான் இந்த மஜிலி திரைப்படம். இந்த படம் வந்து 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகியிருக்கு. ஸோ இதை செலிப்ரேட் பண்ற மாதிரி தான் இந்த படத்தினுடைய போஸ்டரோட 3 இயர்ஸ் ஆன அந்த ஒரு விஷயம் இந்த ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல நாக சைதன்யா தான் ஃப்ரெண்ட்ல இருக்கிற மாதிரி பயங்கரமா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல ரொமான்ஸ் பண்ற மாதிரி, அதாவது இந்த படத்துக்கு ஸ்பெஷல் இந்த கப்பல் தான். அதாவது அவங்க ஒரு கியூட்டான ஒரு கப்பல் அப்படின்றது டாலிவுட் வட்டாரத்துல தெரியும் இல்லையா. சோ அதனால இந்த கியூட் கப்பலாலேயே இந்த படம் இவ்வளவு சக்சஸ் ஆச்சு. ஸோ இப்போ சமந்தா இந்த ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணதன் மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்க, என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் டிவோர்ஸ் ஆச்சு அப்படிலாம் நம்மளுக்கு இல்லை, இது நாம நடித்த படம் ப்ரொஃபஷனலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த படம் 3 இயர்ஸாக சக்ஸஸ் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த ஒரு ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணாங்களா, இல்லை பழைய ஏதாவது ஞாபகங்களா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இந்த ஒரு ஸ்டேட்டஸால இப்போ புதுசாக எழுந்திருக்கு. நிறைய பேர் இந்த கேள்விகளை சமந்தா கிட்ட கேட்டுட்டு வராங்க கமெண்ட் மூலமா. ஸோ இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு சமந்தா என்ன பதில் சொல்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் அண்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்டா கூட இருக்கும். ஏன்னா நம்ம இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம தலை ரொம்பவே பிடிக்கும். ஸோ தோனி அவர்கள் கூட ஒரு ஸ்கிரீனை ஷேர் பண்றது கண்டிப்பா அவருடைய ஃபேனா இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ரொம்பவே சந்தோஷமான ஒரு ப்ரௌடான ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்டா தான் இருக்கும். ஸோ அதே தான் நம்ம தீனாவுக்கும் இருக்கு, அதே தான் அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த ஒரு போஸ்டை பார்த்த அவருடைய ரசிகர்கள், நீங்க பயங்கரமா வளர்ந்துட்டே போறீங்க, இதே மாதிரி போங்க, இன்னும் பயங்கரமா போங்க, செம்மையா இருக்கீங்க அப்படி இப்படின்னு அவரை விஷ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி மேலும் பல அப்டேட்களை தெரிஞ்சுக்க நம்ம சினிசா முகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறக்காமல்